வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். என்னடா சோலோவா வந்திருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? சோலோவா வரலங்க, என் கூட ஒரு சூப்பரான ஆங்கர் வந்திருக்காங்க. நானும் அவங்கள தான் தேடுறேன், எங்கன்னு தெரியல. ஆங்கர், கோ ஆங்கர். ஹீரோயின் ரெட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி மேட்சிங்ல Dress போட்டுருப்பாங்கன்னு சொன்னாங்களா? பேபிமா, நீ தான் அந்த கோ ஆங்கரா? எஸ், நான் தான் அந்த கோ ஆங்கர். அட பாவிகளா, கடைசியில திரும்பவும் ஏமாத்திட்டீங்களேடா. ஒரு நல்ல பையன், ஒரு அழகான பையன், கால காலத்துக்கும் சிங்கிளாவே தான் நான் சாவடிப்பாங்க போல இருக்கு. பட் இருந்தாலும் என்னோட நண்பியை கூட்டு வந்ததால கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒருத்தங்க ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாத்தீங்களா, எவ்வளவு அழகா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுறாங்க. எஸ், இவங்க வந்து ஃபியூச்சர்ல நம்ம தமிழ் சினிமால ஒரு ஹீரோயின் தான். யா, ஆச்சரியம் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, அவங்களும் ஒரு பிளான்ல இருக்காங்க. சோ எவ்வளவு அழகான ஒருத்தங்க என் டீம்ல இருக்கிறீங்க. நீங்க பாவம் என்ன பண்ண போறீங்க இப்போ? எங்க டீம்ல வந்து ரொம்ப அழகான ஒரு பெண். சோ லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா. மறந்துட்டேன். இவரை பாத்தீங்கனாலே வாவ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மனசாட்சி இருந்தா நீங்களும் சொல்லுவீங்க. சோ ஒரு பிரம்மாண்டமான மாடல் கம் ஆக்டர் தான் கூட போற. சோ லெட்ஸ் வெல்கம் மிதுன். எனக்கு கொஞ்சம் தகராறு தான். உங்க மித்துன் எப்படியோ அதே மாதிரி எங்க டீம்ல ஒரு வா ஃபேக்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்னயா நல்லா பாக்குறீங்க? அப்பலாம் சொல்ல கூடாது. ரொம்ப ஃபேமிலி ஷோ. முன்னாடி பின்னாடி காட்டு பாரு பாருங்கற. இது என்ன ஷோ நினைச்சிட்டே? இது வர ஆயுத பூஜை ஷோ. அதனால தான் பார்க்க சொன்னேன். ஓ, அப்பலாம் சொல்ல கூடாது. சரி, இருந்தால வந்து மித்துன் இருக்கும்போது எங்க பக்கத்துலயும் ஒரு எம்ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு பேர் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மனோஜ். பெண்களோட ஆடினார்
ஆண்களோட ஆடுறது ஒரு நல்ல பையன் அப்படிங்கறது வந்து வெளிக்காட்டுறாரு. பெண்ணுக்கு பிடிச்சி இருக்கிறது ஒரு சொல்ல கரெக்ட் தானே. இதுல என்ன இருக்கு சமாளிக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாமே சமாளிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே வெல்கம் மனோஜ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய லைஃப்ல? நான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மூவி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டனம் சொல்லிட்டு ஒரு தமிழ் மூவி. அப்படியே அவங்க கிட்ட பேச கூடாது, எங்க கிட்ட பேசுங்க. வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு அப்புறம் இன்னொரு மூவி கமிட் ஆயிருக்கேன். நீங்க ஹீரோவா ட்ரை பண்ணல? அவர் வேற ட்ரை பண்ண வரதாவையா? இல்ல நான் வில்லனாவே இருந்துக்கறேன், எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு. ஓ வில்லனுக்கு தான் அறிய அப்படி அந்த சீன் இருக்கு அப்படி சொல்லிட்டு குடும்ப சோ அதெல்லாம் பழசுங்க. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க இன்னும்? ஓகே சோ வந்து இந்த பக்கம் வந்து வெயிட்டா அவர் இறக்கி இருக்கீங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹீரோயின் எடுக்க போறேன். இவங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க, சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்களை பத்தி சொல்லணும்னா வந்து அப்படியே தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி புடவையில அப்படியே அழகா வந்திருக்காங்க. சோ இதுக்கு மேல பில்டப் தராம லெட்ஸ் வெல்கம் தேவிகா. ஓகே எங்க தேவிகா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஹாய் தேவிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்களேன். நான் ஃபஸ்ட்டு மூவிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கணக்கு, காதலும் கடந்து போகும், அச்சமின்றி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சமுத்திரகணி சார் ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ வந்து சீரியல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் கூட நீங்கள் யாரை போட்டியாக இருக்க போறீங்க? எஸ், எங்களுக்கு வந்து ஒரு டாப் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாடல் வந்து எந்த ஒரு ஃபேஷன் ஷோ எடுத்தாலும் இங்கே அவங்க இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ட்ரெண்டிங்கான ஒரு பர்சன் தான் நான் கூட்டு வந்திருக்கேன். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜா தான் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சுஜா. சென்னை மாடல் ரொம்ப அழகான ஒரு டீம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு ஆண் மகன், ஒரே ஒரு ஆளு, அதுக்கப்புறம் ரெண்டு பெண்மணிகள்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் வந்து ரொம்ப அம்சமா வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே சோ டீம் மெம்பர்ஸ் உங்க இருக்கைக்கு போய் அமருங்க, நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். ஓகே காயத்ரி, ஸோ வந்து இந்த ஸ்பெஷல் டேல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் கழிச்சு. கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சிருக்கோம். ஐ மீன் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லலாம், செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆயுத பூஜை அப்படின்றதால நம்மளாம் ஆயுத பூஜை வந்து வேற வேற வகையில கொண்டாடுவோம். அவங்கலாம் வேற வேற ஊரை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேட்கலாமா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் தேவிகா நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டில் வண்டி எல்லாம் பூஜை போடுவாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது சரஸ்வதி பூஜை தானே? அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஓகே ஸோ வந்து வண்டிக்கெலாம் பூஜை போட்டு ஏதாவது ஸ்பெஷலாக டிஷ் சமைப்பீங்களா? ஆ, வடை பாயசம் எல்லாம் செஞ்சு படைப்பாங்க. பொரி எல்லாம் வச்சு படைப்பாங்க. ஓகே ஆ, பொரி ஞாபகம் வந்துருச்சு, பொரி வச்சு சாப்பிடுவோம். ஓகே சுமித்தோன் குறுக்குறுன்னு என்ன அங்கேயே பார்க்குறீங்க? சொல்லக்கூடாதுப்பா. சரி ஓகே, நீங்க சீரியஸா சொல்லுங்க என்ன பண்ணுங்க. சீரியஸா என்ன சொல்லணும்னா, நாங்க எல்லாரும் கலைஞர்கள். இப்போ முக்கியமா வீட்டில் படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க, வேற நல்லா சாப்பிடுவோம் அவ்வளவுதான். சரி ஓகே, ஸோ மித்துன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அந்த டேல. ஓகே ஸோ ஷோபனா நீங்க சொல்லுங்க. அம்மாப்கா ரெயின்கோட் ஃபேமிலி நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? யா வி லைக் டூ பூஜா ஃபார் வெஹிக்கிள்ஸ். சாப்பிடுவோம் தெரியல.
சரி ஊர் என்ன ஊர் சொல்லுங்க ஷோபனா அதை ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் பூனே. பூனே நல்ல ஊர், நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம், இவங்க கண்ணெல்லாம் மாட்டிட்டீங்க. சரி இருக்கா? இல்லை சந்தோஷமாக இருக்கு, வாழுங்க. ஓகே, ஸோ என் டீம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, வண்டிக்கு பூஜை போடுறது, இதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். உங்கள் டீமை கேளுங்கப்பா. எங்கள் டீமில் வந்து பார்க்கவே லட்சணமாக இருக்கனால அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கலாச்சார முறைப்படி நான் அவங்க சாமி கொண்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சுஜா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து இந்த ஆயுத பூஜையை நீங்கள் கொண்டாடுவீங்க? வண்டிக்கு பூஜை போடுவோம், நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க வீட்டில். ஸோ நல்லா சாப்பிட்டு ஒரு ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபேமிலியோட ஒரு மூவிக்கு போவோம். ஓகே, அன்றைக்கி திடீர்னு ஏதாவது படம் கிட ரிலீஸ் ஆகலாம்னா இருக்கிற மூவிக்கு போவோம். ஓகே, ஏதாவது ஒன்று தேட்டரில் ஓடாதா? ஓகே ஓகே. ஸோ சுஜா கூட பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ஊர் மாதிரி தெரியுறாங்க. ஆமாம், நான் ஆந்திராவில் இருந்து, ஆந்திரா ஆந்திரா மதர் டங். ஆந்திராவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொண்டாடுவாங்களா ஆயுத பூஜையை? வண்டியை திருப்பி போட்டு? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நார்மலாக தான். சரி ஓகே, நம்ம தமிழ் பையன் பக்கத்தில் இருக்காரு, அவர் எப்படி வந்து கொண்டாடுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல தான், வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, பைக்கு காருக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு and evening அத எப்பயும் போல ஊர் சுத்த போயிரும். இது உங்க சொந்த வாய்ஸ் தானா? வேற ஏதோ வாய்ஸ் மாதிரி இருக்கு. எங்க சொந்த வாய்ஸ்? இது ஆபரேட் பண்ணி ஏதா பூசா வச்சிட்டு வருவாங்க. ஏங்க, நான் ஆல்ரெடி கமிட்டட் அப்படிங்கறனால எங்களுக்கு ஏமா எங்க. சரி ஓகே, சோ வந்து நார்மலா இருக்கிற மாதிரி அப்பமே பூஜை போடுறது, சாப்பிடுறது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சாப்பிடுறது இல்லாம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெல்ல சுத்துவோம் ஈவினிங் டைம். ஃப்ரெண்ட்ஸ்? யூ மீன் பாய்ஸ்? வெறும் பாய்ஸ். கோயம்புத்தூர் பொண்ணு நினைக்கிறேன், பூஜை எல்லாம் பண்ணி சாமி எல்லாம் கும்பிட்டு நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு வெளியே நல்லா ஊர் சுத்திட்டு அன்னைக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமா இருக்கும் வீட்டுல, கொஞ்சம் டான்ஸ் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதான் ஆயுத பூஜை அப்படிதான் கொண்டாடுவோம் வீட்டில். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஆயுத பூஜை அப்படின்னா ஆயுதங்கள்லாம் வச்சு படைப்பாங்க, அப்புறம் வந்து சுண்டல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது செய்யும்? எங்கள் வீட்டில் டிஷ் எல்லாம் கேட்டால் செஞ்சு தர மாட்டாங்க, கடையில் வாங்கி தரேன் நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில எல்லாம் அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்க, தெரியாது அம்மாக்கு. உங்கள் உடம்பை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வீக் தான். ஏதோ இங்கே தான் வந்து நல்லா சாப்பிட்றேன். ஸ்லிம்மாக இருந்தாலும் அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கிட்டு காயத்ரி பக்கத்துல இருந்து ஒரு பிரம்மாண்ட ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்கோம். சோ பாக்கும்போது இது எஸ்டான் டாஸ்க்னு தெரியுது. என்ன ரவுண்ட் இது? இது வந்து இதுக்கு பேர் வந்து நான் வச்சிருக்கிறது என்னன்னா முட்டை போடு. ஆயுத பூஜை நீங்க முட்டை போடலாமா? அவங்கள போட வைப்போம் இன்னைக்கு. ஓகே, சோ வந்து இந்த ரவுண்ட்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறாங்க. இந்த சைக்கிள்ல அவங்க உட்காந்து எத்தனை ரவுண்டு போடுறாங்கன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. எஸ் கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலை கீழே வைக்கக்கூடாது, சைக்கிளில் தான் வந்து வச்சுட்டு பெடல் பண்ணிட்டே தான் போகணும். கீழே வச்சாங்கன்னா அந்த ரவுண்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ கொடுத்துருக்க டைமுக்குள்ளே யார் நிறைய வாட்டி சைக்கிளில் ரைட் போயிட்டு வரீங்களோ அவங்க தான் வின்னர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமில் நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம், ஏன்னா ஷோபனா இங்கே தான் இருக்காங்க, குட்டியாக க்யூட்டாக இருக்காங்க. எங்கள் டீம்லேயும் சுஜா டாப் மாடல், எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க. இதில் ஹைட்டு வந்து மைனஸு. அவங்க வந்து எப்படி ஓட்டி காட்டுறாங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்க டீம்ல இருந்தே கூப்பிட்டுடலாம்னு நினைக்கிறேன். அப்படியா ஷோபனா, ரெடியா இருக்கீங்களா? எழுந்தே வந்துட்டாங்க ஷோபனா. ஸோ ஷோபனா ரெடி? எஸ் ரெடி. நம்ம தானே வின் பண்றோம். ஓகே சூப்பர், ஸ்டார்ட் மியூசிக் ப்ளீஸ்.
சோபனா, ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை கீழே வச்சிட்டிங்க, போச்சுடா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினச்சேன். ட்ரையல் ட்ரையல் ட்ரை ஓ ட்ரையல் எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் போய் ஒரு ஃபார்ம் வந்துட்டாங்க, கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு ஜாலியாகிடுச்சு, ஐ ஜாலி அப்படின்ட்டு ஒட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ் இல்லை இல்லை அங்கேருந்து ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சோபனா ரொம்ப அழகா, பட் இவங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பேலன்ஸ் பண்ண, குட்டியாக இருக்கிறாங்க, பாவம் அவங்க டீம் என்ன பண்ண போகிறாங்களோ அதை நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ட்ரையாக தான் இருக்கும், ஏன்னா இவங்க ட்ரை பண்ணது தானே வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுஜாவும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக பண்ணுங்க சுஜா, கிளம்பி வாங்க. எஸ் சுஜா ரெடியாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்களா சோபனா வந்து 9 ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் 10 மேலே எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நம்ம இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஒரு பெண்மணியாக வந்து ஏறி உட்காந்துட்டீங்க, ஆல் த பெஸ்ட், நீங்கள் போகலாம். உலகம் பாக்கணும் இவங்க குழந்தை. சோ அதனால அப்படி இப்படி முன்ன ஆயிடுச்சு, நம்ம அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம் சரியா? ஓகே சமாளிக்கிறேன். சுஜா எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்தது. ஜிம்ல வொர்க் அவுட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இங்க யூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்ப ஏமாத்திட்டீங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல, எப்படி வந்து அவங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்கும், அந்த ஷோல இந்த மாதிரி வந்து டாஸ்க்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுல இருந்து ஜிம் போய் பழகி இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இருக்கு. சரி நம்ம பாத்துக்கலாம் அடுத்த அடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கு. எஸ் ரொம்ப அழகா ப்ளே பண்ணீங்க சுஜா, நீங்க உங்களுடைய பிளேஸ்க்கு போய் உட்காரலாம். ஆக்சுவலி அவங்க ஏன் வின் பண்ணாங்கன்னா இது எங்க சைக்கிள் புரியுதுங்களா? அந்த சைக்கிள் எங்க சைக்கிள் எங்க டீமோட சைக்கிள் ஏதா பேச பிரீத்தி. ஓவர் பில்ட் அப் உடம்புக்கு ஆகாது. சோபனா உடனே முக்க பண்றான் அவன். சோபனா கங்கிராச்சுலேஷன்ஸ் யா. ஏய் உட்காரா சோபனா, இப்படி ஒருத்த நட்பு தேவையா? நம்ம பேசாம அவரை நம்ம டீமுக்கு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? அச்சா நோ யூ கோ தேர் லெட் ஹிம் கம் ஹியர். வேட்டில தூக்க மாட்டீங்க. அட பாவி, இந்த ஆள் பாருங்க போறதுக்கு ரெடியா இருக்கான். ஓகே சோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டு கொடுத்தது டீம் ஏ. விட்டெல்லாம் கொடுக்கல, எங்க டீம் வந்து பிரில்லியன்ட்டா யோசிச்சு சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணு பழகி இருக்கு. ஓகே சோ பழகி இருக்கு பாரு. இதுக்கு மேல எங்களுக்கு பேச எதுவும் இல்லை, ஏன்னா வந்து நாங்கள் கோவமாக இருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துட்டு. சிச்சி கோவமா இல்லை, நான் கோவமாக இருக்கேன். இப்படி ஒரு டீம் எனக்கு கொடுத்துட்டீங்களே, அதாவது இந்த ஆளை எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற கோவத்தை பிரேக் போகிறோம். எஸ் ஸோ வியூவர்ஸ், ஆயுதம் மாறல, இப்போ வரப்போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்படி போனோம், இது இப்படி அடிச்சு வச்சிருக்கு.
இப்பெல்லாம் சொன்னா மக்கள் என்ன கொடுமைக்காரி நினைச்சுப்பாங்க. என்னமா ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், தப்பா புரிஞ்சுக்கிச்சு பேபிமா. இனி அவங்களும் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போறாங்க, அதே தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எங்க டீம் இலக்காரமா பேசுறீங்களா? எல்லாத்தையுமே இலக்காரமா தான் பேசுறேன். அப்போ ஓகே. ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் நம்ம இதை வச்சு தான் விளையாட போறோம். இதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து ஆட போறாங்க. உங்க டீம்ல இருந்து ரெண்டு பேர், எங்க டீம்ல இருந்து ரெண்டு பேர். என்ன பண்ண போறாங்கன்னா, உங்க டீம்ல இருக்க வந்த ஒருத்தர் வந்து அவர் தலையில வந்து இந்த கப்பெல்லாம் வச்சுக்கணுமா, இன்னொருத்தவங்க வந்து மூணு சான்ஸ் வச்சு இதை அடிக்கணுமா, அது விழுந்துருச்சுன்னா நீங்க வின்னர். இது ஏன் தலையில நிக்க மாட்டேங்குது? அதுதான் வந்து தொழில் ரகசியம் ஐயாச்சாமி, அவங்க நிக்க வைக்கணும், அதுதான் டாஸ்கே. ஸோ நிக்க வச்சுட்டு மேபி அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேர் வராங்க, ஐஷு அண்ட் மனோஜ் வராங்கன்னா மனோஜ் வந்து இதை பேலன்ஸ் பண்ணும், ஐஷு வந்து எய்ம் பண்ணி அதை தள்ளி விடணும். ஓகே. ஸோ மூணு சான்ஸ், மூணு சான்ஸ்ல வந்து எந்த சான்ஸ்ல பண்றாங்களோ அவங்க வின்னர். குறிப்பிட்ட டைம்க்குள்ள யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ. புரிஞ்சிச்சா? ஓகே. இந்த ரவுண்ட்ல யாருடைய டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தா? நீங்க தான வின் பண்ணனும் பீத்திக்கிட்டீங்க, உங்க டீம் அனுப்புங்க ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க இல்ல? வாங்க விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னதால திரும்ப உங்களுக்கு நாங்க சான்ஸ் தரோம். பரவால வா. சோ உங்க டீம்ல அனுஷ்கா ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அனுஷ்கா ரெடியா இருக்காங்க. பாகுபலி ரெடியா? ஆ பாகுபலி ரெடியா இருக்காரு. சோ அனுஷ்கா நீங்க வந்து 5 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் மேக்ஸிமம் எத்தனை வாட்டி வந்து அதை பட்டு கீழே விழுதோ அதை வச்சு வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணிடும். ஓகே ரெடி? ரெடி? ஓகே. சாங் ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி அடிச்சுட்டு பாருங்க பாருங்க, நாங்க சொல்ல மாட்டோம் செய்வோம். ஓகே. சோ வந்து காயத்ரியோட டீம் வந்து பாத்தீங்கன்னா சுமாரா விளையாட்டு போயிருக்காங்க. பாக்கலாம் பாக்கலாம் உங்க டீம்ல எத்தனை அடிக்கிறாங்க. ரொம்ப பேசிட்டா பேட் ஆகிட்டா போட்டு வெயிட் கொஞ்சம் இருங்க. நான் எய்ம் பண்ணுவேன் இப்போ, மரியாதை இருந்துவாங்க ரெண்டு பேரும். ஓகே. சோ எங்க டீமோட தேவசேனா நீங்க ரெடியா இருக்கீங்களா? அவங்களால அனுஷ்கா தான், உங்களை ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு சொல்லியிருக்கேன். சோ அதப்பு நீங்க வடிவேலு கரடியை வேட்டையாட போற மாதிரி. இந்த கமெண்ட்ரிக்காகவாது நீங்க ஒருபடியா விளையாடணும். டுவைங் ஆசீர்வாதம், ஒழுங்கா ஆடுங்க. சாங் ப்ளீஸ். ஒன்னாவது போட்டுருமா, மனத்தை காப்பாத்துமா சொன்னோம், ஒன்னு போட்டு ட்ராலை கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ சோ மச்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ரெண்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா ஒண்ணுதான் சரியா அடிச்சிருக்கேன். அதுதான் சொன்னோம்ல, லென்ஸ் போடல அப்படிங்கறது எத்தனை வாட்டி மென்ஷன் பண்றது உனக்கு? அது ஹாலுசினேஷன், நம்ம ஒண்ணுதான் அடிச்சிருக்கோம். ஓகே, சோ இருந்தா நான் வந்து டிரா மேட்சிங்க, நாங்களும் வின்னர் நீங்களும் வின்னர், சரிசமம் ஆயிருச்சு. எஸ், ஓகே, நம்ம போட்டுப்போம். யா, அப்பாடா ஒரு வழியா டிரால முடிச்சிட்டீங்க, தெய்வங்களா சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இதுங்க கூட குடும்பம் நடத்துறதுக்கு நம்ம கரடிங்க கூடயே குடும்பம் நடத்தினா அதாவது குறி பார்த்து கரெக்டா அடிக்கவே சொன்னேனா. ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரால முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்களும் வின்னர் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிதானே? எங்க டீமும் வின்னர், கிளாப் கட்டுங்க. ஓகே, ஸோ இந்த ரவுண்டு வந்து பார்த்தே வந்து பயங்கரமா பிரமிச்சு போயிருப்பீங்க. இதை விட பிரம்மாண்டமா தேர்ட் ரவுண்ட் இருக்க போகுது காயத்ரி, அது ஐடியா இருக்கா? கண்டிப்பா வந்து அதை விட சூப்பரான ஒரு ரவுண்டு, ஏன்னா ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் நம்ம குதூகலப்படுத்தலாம் அப்படின்னு. என்ன பண்ண போறீங்க குதூகலத்துக்கு? நம்ம எதுவும் பண்ண போறதா? அதுங்களே பாட சொல்ல வேண்டியதான், ஏதாவது பாட்டு பாடுங்க குதூகலமா. கேக்குறது இதெல்லாம் நீங்க தான் பாட போறீங்க. இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் தமிழ் கோயில் தேவதை அவங்க பாட்டு பாடின எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க தமிழே இல்லையா தெரியுமா? அதுதான் சொன்னேன், தமிழ் தேவதையா. ஷோபனா, எங்களுக்காக ஏதாவது ஒரு அழகான சாங், ஹிந்தி சாங், ஏதோ ஒரு சாங். நீ என்னால பண்ணு. தில் கே தார சேடுகள் ஹோ கயே பேகபர் தான்ச். ஐம் சாரி, ஐ ஃபர்கட் தி லிரிக்ஸ். சாந்த் கே தலே சலேங்கே ஹம் ஏ சனம் ராத் பர் தும் தோ தில் கே தார சேடுகள். Wow, super. Okay, Shobhana, super பண்ணீங்க. இது வந்து என்ன மாதிரி சாங், என்ன சிச்சுவேஷன்ல வரும் இந்த சாங்? Like I'm singing for my lover, like okay you ஒரு காதலனை பார்த்த ஒரு காதலி பாடும் பாட்டு. என்ன சலா ஸ்கோர் பண்ணிரானே பாட்டு. என்ன சலா கொலப்ப கேடுக்குமா? Okay, பட் ஆனா இது என்ன ஒரு வருத்தம்னா, அது என்னன்னே புரியாம எங்க பாப்பா குத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. சரி, okay, சூப்பரா பண்ணீங்க. யோ, எல்லார வாய் பேசுனல, பாட்டு பாடியா? நீங்க வந்து ஒரு காதல் மன்னன் அப்படின்றது நீங்க நடந்துக்கிறதே தெரிஞ்சிருச்சீங்க எல்லாருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணை தர போறோம், அந்த பொண்ணு வந்து ப்ரோபோஸ் பண்ண போறீங்க. ஆனா அந்த அழகான பொண்ணு நம்ம காயத்ரி தான். அது என்னால எதுக்கு முடியல. ஓகே, சோ லைவா அவங்கள ப்ரோபோஸ் பண்ண போறீங்க, பண்ணி காட்டுங்க ப்ரோபோஸ். காயத்ரி, உலகத்துல அவ்வளோ அழகு, ஏய் சுக்குனு குத்தி விட்டுறேன். அந்த சவுண்ட் வேற மாதிரி இருக்கு. அந்த சவுண்ட் வேற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சரி காயத்ரி, உன்னை விட ஒரு அழகான பொண்ணை எங்கேயும் பார்த்தது. இந்த ஆப்பிள் பழத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஆப்பிள் பழம் தேவையில்லை. சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இது ரொமான்டிக் லுக்கா? அப்ப நீ பண்ணிக்கிறியா? வெரி வெல், என்னை கட்டிக்கிறதுக்கு யாருக்கும் கொடுத்து வைக்கல, அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு நான் தாரா, அவங்க எல்லாம் வெயிட்டிங். எதுக்கு வெயிட்டிங்? இது அவங்க கேட்டாங்கன்னா தூக்க மாட்டிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நீங்க டச் பண்ணலாம். ஐயோ, இந்த டாஸ்க்கை வந்து நீங்க வெற்றிகரமா. அந்த ஆப்பிள் எங்கடா? அந்த மஞ்சள் பையில போட்டு வச்சிருப்பான். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் வந்து நீங்க வெற்றிகரமா பண்ணிட்டீங்க. அது எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்றோம், நீங்க உங்க இருக்கைக்கு போயிருங்க. போயா மரியாதையா? ஓகே, ஸோ மித்துன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்போர்ட்டிவா பண்ணிட்டாரு. அங்க உட்காந்து ஏதோ பண்ணாருங்க, பண்ணாரு. ஆனா அங்க உட்காந்து கெக்கபக்க கெக்கபக்கன்னு சிரிச்சாரு ஒருத்தர். இப்ப அவரை கூப்பிட்டு ப்ரொபோஸ் பண்ண சொல்லலாம். வாடி சலக்குட்டி வாடி. வாடி தங்கம். இல்ல, உங்களுக்கு வந்து ஏத்த மாதிரி நான் சோபனா வரேன். சோபனா வாங்க. சோ தேவிகா நீங்களா? இல்ல, சோபனா தான் சோபனா கரெக்டா இருப்பாங்க.
ட்ரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ப்ராம்ப்டிங். நீங்க இங்கிலீஷ்லயும் பண்ணோம் தமிழ்லயும் பண்ணோம். அந்த பொண்ணுக்கு புரியணும். அவனா போய் சுடிதார் மட்டும் வந்துருவா? ஏய் நாமளே அதெல்லாம் ப்ரோபோஸ் பண்ண சொல்றீங்க. நீங்க என்ன இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி? சரி ஓகே தமிழ். ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ராம்ப்டிங். இல்ல ட்ரான்ஸ்லேஷன் தட்ஸ் பண்ணுவோம். ஆ ட்ரான்ஸ்லேஷன் கம் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே. யோ அங்க இருந்து. கூப்பிட்டு உடனே வர நாயே. நானே உங்களுக்கு என்ன தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ்ல சொன்ன அவ்வளவுதான நானே சொல்லிறேன். நான் உன்ன பாப்பன் நினைக்கவே இல்ல. பட் நான் பார்த்ததுல இருந்து லவ்ன்றதை விட ஒரு படி அதிகமா என் லைஃப்ல நீ வேணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. வில் யூ அக்செப்ட் மீ? ஐயோ தேங்க் யூ. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு போன் பார்த்தா கையை கொடுக்குது. அவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தரை துரத்தி விட்டாங்க, சேலஞ்ச் பண்ணீங்க. Excuse me, பச்சை சொக்கா. சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல எங்க டீம் வீக்ங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க இன்னசென்ட்டா வளரோம். எங்களுக்கும் தான் தெரியாது. ஆனா எங்க ஆச்சுன்னு பாத்தீங்களா? அது அங்கேயும் வீக்கா இருக்குது, இங்கேயும் வீக்கா இருக்குது. என்னங்க சொல்றது? பப்ளிக்கா டேமேஜ். ஆமா நான். ஓகே, சோ வந்து வியூவர்ஸ் நம்மளோட காயத்ரிக்கு பாத்தீங்கன்னா மிதுன் 퍼ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு போல. பட் பொதுவா எல்லாருக்குமே வந்து மனோஜோட 퍼ஃபார்மன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அங்க ஏதோ டீலிங் போது நம்ம அப்புறமா அதை பேசுவோம். அது வரைக்கும் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தலாம். இப்ப ஷோல வர போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஆயுதம் 6. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆயுதம் 6 வித் மீ பிரீத்தி, சுரேஷ் அண்ட் காயத்ரி. காயத்ரி என்னமா பண்ற? ஐயோ யாரு மேல இருக்க கோவம் தெரியலையே. நான் இறுதி சுற்றுல வரேன். ஹீரோயின் ஓ ரித்திகா சிங். ஓகே, இதுல என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இதை பாருங்களேன். இதுவும் ரெட் அண்ட் ப்ளூ, அதுவும் ரெட் அண்ட் ப்ளூ, ரெண்டும் கொஞ்சம் லைட்டா ஒரே மாதிரி இருக்கு. இதோ வந்துச்சு. ஓகே ஓகே, பாப்பா வந்து ஒரு வெறியில இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு தெரியுதா? அது போட்டா ஒண்ணும் தெரியல. எஸ் ஏனா வந்து இப்போ வந்து அப்படியே தடவேன் இருக்கேன். ஏன்னா அதுல உள்ள பாத்தீங்கன்னா மேக்னிஃபைட் கிளாஸ் வச்சிருக்காங்க. சோ பூத கண்ணாடி உள்ள இருக்கு. அண்ட் என் கையில பாத்தீங்கன்னா கிளவுஸ் இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீம்ல இருந்து ஒரு ஆண்மகன், அந்த டீம்ல இருந்து ஒரு ஆண்மகன், இவங்க வந்து இந்த கிளவுஸை மாட்டிட்டு அந்த கிளாஸையும் போட்டு பஞ்ச் பண்ண போறாங்க. யார் அதிகமான பஞ்ச் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அது ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட்ல யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். மக்களே தெரிஞ்சுக்கோங்க. ரொமான்டிக் லுக் விட்டதெல்லாம் போதும். எத்தனை பஞ்ச் பண்ணீங்க? ஐ திங்க் 25. கேவலமா இல்ல, 15 தான் பண்ணது. சொல்ல கூட பண்ணது 15 தான். யோ பண்ணது 15, அத கரெக்ட்டா பஞ்ச் பண்ணது 10 தான். சோ வந்து எனக்கு யா ஆக்சுவலா ஒரு நினைக்கிறேன்.
அதுக்கு மிஸ்டேக் நினைக்கிறேன். அதோட மிஸ்டேக்கா? உன கூப்பிட்டதா என் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆக்சுவலி பார்த்தா நல்ல கவுண்ட் தான், 10 இஸ் அ டீசன்ட் கவுண்ட். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதனால பார்த்தா தான் பயமா இருக்கு. ஆர்ம்ஸ்லாம் மடக்கி விட்டு உட்காந்துருக்காரு, 10 கம்மியா வரணும்னு சொல்லி. நீ அடிப்ப, நீ அடிப்ப. ஏன் அடிக்கும் போது நான் அடிக்கணும்? பின் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். சந்திக்க தயார். ஓகே, எங்களுக்குள்ள ஏதோ டீலிங் போது மக்களே, ரொம்ப நேரமா சைகளை பேசிக்கிறானுங்க. அதையும் அப்புறமா கவனிப்போம். ஸோ அந்த ஓரமா போய் உட்காந்துட்டு அவன் 10 அடிக்க கூடாதுன்னு ப்ரே அது பண்ணு. ஓகே, ஓரமா போ, ஓரமா போ. வீட்டுக்குறோம். இங்க மக்கள் பாருங்க எப்படி வந்து உழைச்சு. நீங்க உங்களுக்கு இது பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கா சொல்லுங்க. அது உங்க டீம் எல்லாம் ஜிம் பாய்ஸ், ஜிம் गर्ल्स. இங்க ஜிம்முக்கும் பாக்ஸிங்க்கும் சம்பந்தம் இல்லங்க? இருக்கு, இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்கு? ஆம்ஸ் சாமி அடிச்சிங்கல உங்களுக்கு அடிச்சிங்க? ஜிம்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க குழந்தைகள், பச்சை குழந்தைகளை கூட்டி வந்திருங்க. ஐயோ எருமாடு, நான் குழந்தைன்னு கலக்கிறியா? என் டீம்ல எல்லாம் பச்சை மண்ணுங்க. அங்க ஏதோ ரிப்ளை வரலையே நீங்க சொல்றதுக்கு. அவங்க இம்ப்ரஸ் ஆகி வெயிட் பண்றாங்க. ஆஹா, தாய் கிழவிக்காக வெயிட். தாய் கிழவிக்காக பச்சை கொல்றவங்க கூட்டி வந்தல. ஓகே, ஆக்சுவலா நான் வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட், சோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான வித்தைகள் அதெல்லாம் பண்ணுவீங்க? எங்க வித்தைகள்ன்றீங்க? வித்தை காட்டுறானே, பறக்குறது. என்ன மாதிரியா பறக்குறது? கலைகள் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க? ஆய கலைகள்ல ஒண்ணு அது வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்க. எல்லா ஆர்ட்டியும் மிக்ஸ் பண்ணி லைக் UFC no program with the ultimate fighting championship. So அது வரைக்கும் போய் நினைக்கிறேன். இல்ல நீங்க சொன்னீங்கனா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம் இல்லையா? அதாங்க ஃபைட்டிங். சோ நான் ஃபைட்டிங் வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டிருக்கேன். அப்படியே இந்த வீல் வச்சு ஏதாவது எல்லாம் பண்ணுவீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபுல்லா சப்மிஷன்ஸ், கிக்ஸ், பாக்ஸிங். ஓகேங்க, சூப்பர். ஓகே. சோ இவரோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தேவிகா கிட்ட கேக்கலாம். தேவிகா, இவர் எப்படி விளையாடுனாரு? நல்லதா விளையாடுனாரு. இவர் நல்லா விளையாடுறாரா? மித்து நல்லா விளையாடுறா? பாரு ஒரு ரொமான்ஸ் தெரியுது பாத்தீங்களா? I am a good girl. இவனரா அங்க ரொமான்ஸ் சுட்டுறத எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. ஜிஜி ரெண்டு பேரும் தங்கச்சி அக்கா. கேடா அப்படி சொல்லிறாரு. மனோஜ் அண்ணா போதுமா? அண்ணாவா? அண்ணாவா? இங்க என்ன நடக்குது? ஏதோ ஏதோ நடக்குது. வா அவகாரம்லாம். போய் அது உட்கார்ந்து சரி இருங்க, கோவப்படாதீங்க. ஓகே, சோ மக்களே டெக்னிக்கலி இந்த ரவுண்டோட வின்னர்
எங்களுடைய டீம். எஸ், கிளாப் கட்டுமா? அல்ல, ஒரு வழியாக வெற்றிகரமாக இந்த ஆயுதம் ஆறு சந்தோஷமாக நிறைவடையுது. எல்லாருமே வந்து பயங்கர ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சரி, எவ்வளோ வந்து நீங்கள் மொக்கையாக ஆடினீங்கன்னு நாங்கள் சொல்லும் போதும் சரி, இல்லை நீங்கள் உண்மையிலே மொக்கையாக ஆடி இருந்தாலும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயத்ரி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேந்தருக்காக ஷோ பண்ணுறீங்க இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருந்துச்சு இந்த ஷோ? கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஃபீல் பண்றேன். ரொம்ப அழகான ஒரு ஷோ. சூப்பரா அதே ஃபர்ஸ்ட் கோஆங்கரே வந்து நீங்க வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரீத்தி. அது மட்டும் இல்லாம நம்ம மக்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து நம்மள குதூகலப்படுத்தினாங்க. எல்லாம் என்னதான் மொக்க ஜோக் அடிச்சாலும் நம்மளும் சிரிச்சு ஜாலியா வந்து இருந்தோம் இல்லையா? சோ அவங்க கிட்டயும் கேட்டுக்கலாமே. ஓகே, சோ வந்து உங்க டீம்ல இருந்து சுஜா கிட்ட கேட்கலாம். சுஜா, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஆயுத பூஜை எங்கே செலிப்ரேட் பண்ணுறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஐஷு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா வச்சு செஞ்சுட்டோம் நாங்கள் அவங்கள அந்த டீமை. அந்த பின்னருங்கும் போது ஒரு ஆணவத்தோடு உட்காந்துட்டு இருக்கோம் அங்கே. ஓகே, ஸோ தேவிகா குறிப்பாத்து அடிச்ச தேவிகா எப்படி இருந்துச்சு? தேவிகா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றத தாண்டி நாங்கள் ரொம்ப நல்லதாக விளையாடினோம். அதனால அவங்க சொல்றதெல்லாம் நாங்க மைண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நாங்க வின் பண்ணினா மெதப்பா பேசிப்பீங்க. எங்களுக்கு நாங்க கண்டிப்பா வின் பண்ணோம் அவ்வளவுதான். ஓகே, சோ செல்ல குட்டி ஷோபனா நீங்க சொல்லுங்க. Yeah, I enjoyed a lot. It was my first show in Vendor TV. So yeah, it was really good experience for me. ஓகே, சோ எல்லாருமே வந்து இந்த ஷோவை என்ஜாய் பண்ண அப்படினு சொன்னாங்க. பேசணுமா? பேச இல்ல, தயவு செஞ்சு அதுதான் கேட்பாங்களா அப்படினு பார்த்து முழிச்சிட்டே இருக்கு புள்ள. இல்ல, ஷோ ஃபுல்லா நிறைய பேசிட்டீங்கப்பா, அதனால அடக்கடுக்கமா கொஞ்சம் இருக்கலாம் அப்படி. சரி, அனுபவத்தை சொல்லிடுங்க. மைக் தான் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான், இது கேட்காமே இருந்து நீ மட்டும் ஏன்ப்பா சும்மா இருக்கே? உன் கடமைக்கு சொல்லு. ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. தேங்க்ஸ் ஃபார் வேந்தர் டிவி. ஓகே, ஹாப்பி ஆயுத பூஜை. மனோஜ், எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சூர்யான்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் தலைவர் தான், அப்புறம் விஜய். ஓகே, இல்ல நான் ஏன் சொன்னா சூர்யாவோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு அவர் பேசின அந்த மாடுலேஷன்லாம். ஓகே, சோ சூர்யா இம்ப்ரஸ் வந்து பாடி பில்டிங்ல. ஓகே, ஆல் ரைட் வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு எபிசோடு இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக நிறைவடையுது. எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பாபாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ் அண்ட் காயத்ரி கண்ணன். பாபாய்.